வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். அதாவது தியரி ஆஃப் கர்மா, அதாவது வந்து இன்னைக்கு செலாவணியில் இருக்கக்கூடிய பொருள் ஜனங்க வந்து எந்த அர்த்தத்தில் அந்த கர்மாங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறாங்களோ அந்த அர்த்தம் வந்து என்னடான்னா, நீ எதை செய்கிறியோ அதுக்குண்டான ரிசல்ட் ரியாக்ஷன் உனக்கு வந்துடும் அப்படிங்கிறன. ஏ ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. வந்து இந்த ஹிந்தியில் இலக்கணம்லாம் படிச்சிருக்கேன் நான். கர்த்தா கர்மா கிரியான்னு வரும். ராம்னே ரோட்டி காயா, ராம்ங்கிறது பெயர் சொல், ரோட்டிங்கிறது வந்து அதான் செயப்படு பொருள், என்ன கர்மமா. காயா அப்படின்னா வினைச்சொல். இவங்க வந்து கர்மாங்கிறத வந்து ஒரு வினைச்சொல்லாக உபயோகிக்கிறாங்க. அது தவறு. இப்போ நான் சமீபத்தில் விசிஷ்டாத்வைத்தமோ ஏதோ ஒரு புஸ்தகம், அதிலிருந்து ஒரு பேரா கோட் பண்ணியிருந்தேன். அதாவது கர்மாங்கிறது என்ன, உன்னுடைய கடந்த பிறவிகளின் முயற்சி, அந்த முயற்சிக்குண்டான பலன். இவை எந்த பிறவியில் நீ முயற்சி பண்ணலாம் இல்லையா, கடந்த பிறவிகளிலான முயற்சிகளை இந்த பிறவியிலான முயற்சிகளை கொண்டு நீ வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தது, அதான் ஷேர் பண்ணேன். மற்ற மேட்டரெல்லாம் வந்து எப்படி தெரியல, இந்த பைசா மேட்டரில் மட்டும் நான் நிறைய பார்த்துருக்கேன். அதாவது பணம் அது யார்கிட்ட இருந்து நமக்கு வருதோ அவனுடைய அந்த கேரக்டர், அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த அது என்ன சொல்கிறது, குழப்பங்கள் சொதப்பல்கள் எல்லாமே வந்து நமக்கு வேலை செய்யுது டெம்பரவரியாக. இப்போ நீங்கள் கேட்கலாம், வந்து எடப்பாடி அல்கோ கோடி கோடியாக அடிச்சு வச்சுருக்கானே, அவனுக்கெல்லாம் கர்மம் வேலை செய்யாதான்னு. செய்யும், வேலை செய்யும். இப்போ ஒரு சாதாரண குடிமகன் ஒரு தாசில்தார் முன்னே எப்படி தலையை சொறிகிறானோ அந்த மாதிரி முதல்வர் அவர்கள் வந்து மோடி முன்னே போய் தலையை சொறிகிறாரா இல்லையா. கர்மம் வேலை செய்து. இதில் வரலாறை எடுத்து பார்த்தோம்னா வந்து பற்பல ஆச்சரியங்கள், பல பல ஆச்சரியங்கள் வந்து. என்டிஆருக்கு சந்திரபாபு நாயுடு ஆ படிக்க போகிறார், அது பல வருடங்கள் கழித்து. அதுக்கு முன்னே ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறாங்க, என்டிஆர் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காரு. இப்போ தலைவர்கள்லாம் வீர வாழெல்லாம் பரிசு கொடுப்பாங்க இல்லை, அப்போ சந்திரபாபு நாயுடு வந்து என்டிஆருக்கு இலை சால்வையை போட்டதும் பின்னாடி ஒருத்தர் வாங்குவார் பாருங்க. அந்த மாதிரி என்டிஆர் முன்னே போயிட்டு இருக்காரு, சந்திரபாபு நாயுடு அந்த வீர வாழை கையில் பிடிச்சிக்கிட்டு பின்னாடி போய்கிட்டு இருக்காரு. இதுதான் நான் வந்து அடிக்கடி நக்கலாக சொல்கிறது, எதிர்காலம் ஏதோ ஒரு வகையில் தன்னை முன்கூட்டி வெளிப்படுத்துதுன்னு. இப்போ சிம்பிள்ங்க, அண்ணா அவர் வந்து ஒரு கட்சியை துவக்கி அந்த கட்சியை அதிகாரத்துக்கு கொண்டு வர்றார். அவருக்கு வந்து தொண்டையில் கேன்சர் வந்து இறந்து போயிடுறார். அந்த அண்ணாவினுடைய குட்வில்,
அவர் பேரை கூட வச்சுக்கிட்டாருன்னு வைங்க வாத்தியார். பாருங்க அவருக்கு வந்து தொண்டையில குண்டு பாயுது. அதுக்கப்புறம் அவர் வந்து அண்ணா பெயரை வச்சு கட்சி ஆரம்பிக்கிறார், சக்சஸ் ஆகிறார். நீங்க இப்ப இந்த கலைஞர் ஜெயலலிதா மேட்டரோட பார்த்துருக்கலாம். அதேதோ இங்க சுவாசத்துல பிரச்சனை வந்ததுனால அது ஏதோ டெக்னிக்கலா சொல்றாங்க, தொண்டையில ஓட்டையை போட்டு பண்ணாங்க. அதாவது ஒரு பணமோ ஒரு பொருளோ ஒரு அதிகாரமோ யார்கிட்ட இருந்து நமக்கு வருதோ அவங்க கர்மத்தை வந்து நாம் அனுபவிக்கணும். இப்ப தீபா அம்மையார் அவங்களுக்கு வந்து ஏதோ அவங்க அத்தையனுடைய சொத்தெல்லாம் வந்துருச்சு. இது ஆக்சுவலா வந்து என்னடா இவர் வந்து ரொம்ப பகுத்தறிவு கருத்துக்கள் எல்லாம் பேசுறாரு, அப்புறம் இப்படி பேசுறாருன்னு நினைக்காதீங்க. நான் பார்த்ததை சொல்றேன். அதாவது சில குடும்பங்கள்ல குழந்தையே பிறக்காது, தப்பித்தவரை பிறந்தாலும் மண்டை வீங்கி அது ஒரு மாதிரியா பிறக்கும். இது என்னடா மேட்டர்னா, வாரிசு இல்லாத சொத்துக்கள் அவங்களுடைய உறவு முறைகளில் யாராவது வாரிசு இல்லாமல் செத்து போயிருப்பாங்க, அவங்க சொத்து வந்து இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கும். அப்ப அந்த மாதிரி நடக்குது. வந்து அம்மையாருக்கு வந்து பெண் குழந்தை இருந்ததுன்னு அடிச்சு சொல்றாங்க, அது வேற கதை. ஆனா லீகலா இல்லை. இப்ப தீபா அம்மையாரின் நிலைமையும் இப்படி ஆகலாம். இது என்னடா பிரச்சனை, இப்ப தொழுநோயாளிக்கு தொடு உணர்ச்சி இருக்காதா? அந்த மாதிரி இந்த ஊர் கர்மத்தெல்லாம் வாங்கி சேர்த்துக்கிறான் பாருங்க, அவனுக்கு வந்து தனக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, அந்த சொர்ணையே இருக்காது. அதான் அங்க சிக்கல். இப்ப என்ன மாதிரி ஆளுகள்லாம் வந்து வித்தின் மினிட்ஸ், என்ன வித்தின் மினிட்ஸ் நடக்குது, அது என்ன கர்மமோ நமக்கு புரியல. இப்ப ஒரு மனிதன், ஒரு மனிதனை நாம் மதத்தின் பெயராலோ ஜாதியின் பெயராலோ இழிவுபடுத்துறோம்னு வைங்க, அந்த கர்மா வந்து நம்ம வந்து சேர்ந்துடும். இப்போ இயற்கையின் படைப்பில் எல்லோரும் சமம், எல்லோரும் சமம். நீங்க வந்து அவனை இழிவுபடுத்துறீங்க, இழிவுபடுத்தும் போது என்ன ஆகுண்டானா அவனுடைய கர்மா உங்களுக்கு வந்துடும். இப்போ இன்னைக்கு வந்து நிறைய ஐயமாருங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க இன்பாக்ஸில் வந்து, எங்கள் ஆளுங்கள்லாம் 100% வாங்கினாலும் எங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. சந்தோஷம். இப்போ நமக்கு வந்து நம் முன்னோர்களுடைய ஜீன்ஸ் நமக்கு வருது. இப்போ நான் பலமுறை சொல்லியிருப்பேன், இந்த ஜோசியம்லாம் வந்து 1989 பிப்ரவரியில் முதல் ஜோசியரை சந்திக்கிறேன், 90 மார்ச்சில் ஆஃபீஸ் போட்டாச்சு. ஹவு ஹவு அதுதான் கர்மா. இது வந்து தொடர்ச்சி. இப்போ நம்முடைய முன்னோர்களின் ஜீன்கள் நமக்கு வந்து சேருது, நாம் அதை என்ஜாய் பண்ணுறோம். அதே போல் அவர்கள் செய்த கர்மா நமக்கு வந்து சேரும், நமக்கு வந்து சேரும். இப்போ அந்த காலத்தில் செருப்பு போட்ட நடக்காத, துண்டை தோளில் போடாத, இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க, படிக்காத, அது வேதம். அது வேதங்கிறதே ஒரு பெரிய டெக்காலிட்டி, அதில் ஒரு வெங்காயமும் கிடையாது கையால். அது எங்கே இவனுங்களுக்கு தெரிஞ்சிட போதோன்னு அவங்க வந்து சீக்ரெட் மெயின்டைன் பண்ணாப்புல இருக்கு. வேதத்தை கேட்டால் காதில் ஈயத்தை கரைச்சி ஊற்று, வேதத்தை சொன்னால் நாக்கை விட்டுன்னு சீனை போட்டாங்க. இப்போ என்னாச்சு,
நூத்திக்கு 99 ஐஎம்ஆர் குடிமையை வெட்டிட்டு கிராப் பண்ணிக்கிட்டு சூத்ராலாம் போயிட்டா. சூத்ரானா என்ன அடிமை தானே. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஓவாக இருந்தாலும் அந்த போஸ்டை வச்சுக்கிட்டு நீங்கள் 1000 லாபி பண்ணாலும் நீங்கள் அடிமை தானே. ஓனர்னு ஒருத்தன் இருப்பான், அவன் சேம்பருக்கு போகிறப்ப கூனி குறுகி தான் போவான், அதான் கர்மா. இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். இந்த காதலை பிரிக்கிறது, அதே போல் இந்த என்ன சொல்கிறது, குடும்பத்தை கலைக்கிறது, குடும்பத்தை கலைக்கிறது, அந்த வீட்டை பிடிக்கிறது, அதே போல் ஊராங்க கொஞ்சம் அதைய தள்ளிக்கிட்டு வந்துடுது. இதெல்லாம் நிறைய பார்த்தேன் நான். இதுதான் நான் வந்து இது வெறும் ஜோதிடத்தில் அடங்குவதல்ல. இதெல்லாம் ஜோதிடம் கிரகங்கள் இதனுடைய எஃபெக்டும் இருக்குது, அது ஒரு ஃபேக்டர், அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி 1008 ஃபேக்டர் இருக்குது. நான் என்னது கள்ள உறவும் கர்ம சித்தாந்தமும் அப்படின்னு ஒரு தொடர் எழுதுனேன் ஒரு காலத்தில். ஒருத்தன் கல்யாணம் ஆனவளை தள்ளிக்கிட்டு போயிட்டான். அவள் அங்கே வேற எவனையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு அவன் போயாச்சு. இவன் கெட்டு நொந்து வரான், இவனுக்கு எவனும் பொண்ணு கொடுக்கல. அதனால் ஏற்கனவே கல்யாணமாகி விதவையானவளை கட்டி வச்சிட்டாங்க. பாருங்க கணக்கு. இது இதை வந்து பொய்டிக் ஜஸ்டிஸ், என்ன பொய்டிக் ஜஸ்டிஸ். இது ஜெயலலிதா மேட்டரில் 100க்கு 100 நடந்தது. ஆடும் வரை தான் ஆட்டம், ஆடும் வரை தான் ஆட்டம். இங்கே வாழ்க்கைங்கிற வியாபாரத்தில் அசட்ஸ் லியாபிலிட்டிஸ் இருக்கும்ல, அசட்ஸில் வந்து 1008 ஐட்டம் வச்சுக்கோங்க, என்ன 1008 ஐட்டம் வச்சுக்கோங்க. லியாபிலிட்டிஸில் ஒரே ஒரு மரணம் போதும், மொத்தத்தையும் காலி பண்ணிடும். மரணத்தை எண்ணி வாழ்ந்தால், அதுக்காக மரணம் தள்ளி போயிடும் சொல்லலை. இந்த மரணத்தை ஃபேஸ் பண்ணலாம், ஃபேஸ் பண்ணலாம் ஈஸியாக. எப்போதான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஜனம். பாப்பா, நன்றி வணக்கம். சித்தூர்லேருந்து முருகேசன்.